உமதன்பு வார்த்தை கேட்ப வாழ வருகிறோ நற்பாதை காட்டும் தீபமாகுமே உம் வார்த்தை எங்கள் உயிர் மூச்சாகுமே பாசம் எம்மை வரவழைத்தரு நல்ல நிலமாய் நாங்கள் வந்துள்ளோம் உம் பாசம் எம்மை வரவழைத்தரு நல்ல நிலமாய் நாங்கள் வந்துள்ளோம் ஒன்றுக்கு நூறென்று பலன் தந்திட ஒன்றுக்கு நூறென்று பலன் தந்திட ஒன்றுக்கும் அருளை நாடினோம் தேவனே நன்றி துதியை நாங்கள் பாடினோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதத்தின் முதல் சனிக்கிழமையாக இன்று அன்னை மரியாளை சிறப்பான விதத்தில் நினைவு கூர்ந்து அவள் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக நம்மை நாமே அர்ப்பணித்து இந்த திருப்பள்ளியிலே மன்றாடுவோம். தாய்க்குரிய பாசத்தோடு அந்த அன்னையானவள் நம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும் குறிப்பாக நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த இன்னலான சூழலிலிருந்து நமக்கு விரைவில் விடுதலை கொடுக்க அவள் தன் திருமகனிடம் பரிந்து பேச வேண்டும் என்று நாம் அவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது இன்று தனது 78வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிலோமினால் ராயப்பன் என்பவரால் நன்றியறிந்த திருப்பலியாக அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறைவன் அவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தி தொடர்ந்து அவர் நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் வாழ வேண்டும் என்றும் இறை ஆசீர் அவரோடு இருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்று தனது 4வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பி கிளாரினா என்னும் சிறுமிக்காக ஜபிப்போம். இறைவன் அந்த குழந்தை நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து தன்னுடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பி கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும் தூய ஆவியாரனுடைய கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பி நல்ல கிறிஸ்தவ குழந்தையாக வளர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் இன்று தங்களது 46வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற வி லூர்து சாமி கே ராகினி என்பவர்கள் இறைவனுக்கு நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். தொடர்ந்து இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் 46 ஆண்டுகளாக அவருடைய இல்லற வாழ்விலே அவர்களை நிறைவாக வாழச் செய்ததற்காக நன்றி செலுத்துகின்ற அவர்களோடு இணைந்து நாமும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் அமைதியான வாழ்வோடும் இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே நாமும் அவர்களோடு இணைந்து மன்றாடுவோம். இறந்த 40வது நாளை நினைவு கூறுகின்ற ஜி ஆண்டனிதாஸ் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இறந்த முதல் ஆண்டை நினைவு கூறுகின்ற ஆண்டனி வியாகம்மாள் காட்ஃப்ரின் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இறந்த ரபேக்கா வித்யாவதி ராஜாபாதர் டிடி பைலி ஏலியா குட்டி பைலி டிடி ரோசி இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரின்ப ஒளியை அருள வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக இந்த திருப்பலியில் இறைஞ்சு மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு நாம் அர்ப்பணிக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனின் மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை அர்ப்பணிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே இறைவாம் உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்திருளும் என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றி பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் முதல் வாசகம் நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று திருத்தூதர் பவுல் திமேத்தியோக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-8 முடிய அன்பிற்குரியவரே கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகின்ற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்ற போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது இறை வார்த்தையை அருவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ காத்தீரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு ஒரு காலம் வரும் அப்போது மக்கள் நலன் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள் மாறாக செவித்திணவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டி கொள்வார்கள் உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடி செல்வார்கள் நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடிரு துன்பத்தை ஏற்றுக்கொள் நற்செய்தியாளனின் பணியை ஆற்று உன் திருத்தொண்டை முழுமையாய் செய் ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே முதிர்வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன் மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் தலைவராகிய ஆண்டவரே உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன் உமக்கே உரிய நீதிமுறையை புகழ்ந்துரைப்பேன் கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தேன் இனி வரும் நாள்களிலும் உமது வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் கடவுளே நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன் இஸ்ரேலின் தூயவரே யாழ் இசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் Alleluia, 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 Alleluia. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோ ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது Alleluia. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூய மார்க் எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கே அதிகாரம் 12 திருவசனங்கள் 38-44 முடிய அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது
மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாய் இருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசுகளை போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான இரண்டு காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ரூபாய் நோட்டுகள் எல்லாம் ஒரு நாள் விண்ணகத்தின் வாயிலில் நின்று கொண்டிருந்தன. அவைகளை உள்ளே அனுமதிக்க வேண்டும், விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவை தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தன. முதலாவதாக நின்று கொண்டிருந்தது 2000 ரூபாய் நோட்டு. அதைத் தொடர்ந்து 500 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய், 50, 20, 10 ரூபாய் என்று அந்த வரிசையில் நின்று கொண்டிருந்தன. 2000 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகளை பார்த்து பேதுரு, உங்களுக்கு எல்லாம் விண்ணகத்தில் இடமே இல்லை என்று சொல்லிவிட்டார். என்னது, நாங்களாம் எவ்வளோ மதிப்பு மிக்கவர்கள், நாங்களாம் ஏன் எங்களுக்கு விண்ணகத்தில் இடம் இல்லை, உங்களையெல்லாம் நான் கோயிலில் பார்த்ததே இல்லை, நீங்களாம் கோயிலுக்கு வர்றதே இல்லையே என்று சொன்னார். என்னால் 500 ரூபாய், 2000 ரூபாயெல்லாம் யாரும் கொண்டு வந்து கோயிலில் போடுறதே இல்லை, காணிக்கல அந்த நோட்டெலாம் பார்க்கவே முடியறதில்லை, ஆகவே உங்களுக்கு விண்ணகத்தில் இடமே இல்லை, நீங்களாம் நரகத்துக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். 200 ரூபாய், 100 ரூபாய் நோட்டுகள் கேட்டேன், எங்களையாவது விண்ணகத்தில் விடுங்களேன், இல்லை இல்லை உங்களுக்கும் இடம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் உத்தரிக்கிற நிலைக்கு வேணால் போங்க, நீங்கள் எப்பயாவது ஒரு நாளைக்கு தலை காட்டுறீங்க, அப்பப்போ தான் வரீங்க, எப்பயும் எப்பயும் வர்றது கிடையாது, நீங்களாம் எப்போதாவது வர்றதுனால உங்களுக்கு உத்தரிக்கிற செலவு தான் உங்களுக்கு. 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் நோட்டுகள் வந்தபொழுது நீங்களாம் நேராக உள்ளே போயிடுங்க, உங்களுக்கு தான் விண்ணகம், ஏனென்றால் நீங்கள் தான் அடிக்கடி கோயிலுக்கு வரீங்க, வார வாரம் வரீங்க, கரெக்டாக வந்து ஆஜராயிடுறீங்க, நீங்களாம் நல்ல கிறிஸ்தவர்கள், ஆகவே நீங்கள் உள்ளே போகலாம் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, நாம் எத்தகைய மனநிலையோடு நாம் கொடுக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில் இயேசு மறைநூல் அறிஞர்களை மிக அதிகமாக கடிந்து கொள்ளுகின்றார். மறைநூல் அறிஞர்கள் என்று சொல்பவர்கள் மறைநூலை கற்று அறிந்தவர்கள், அவர்கள் யூத மதத்திலே முக்கியமான தலைவர்களாக கருதப்பட்டவர்கள். அவர்கள் மீது இயேசு ஏன் இவ்வளவு கோபமாக பேசுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், இவர்கள் மறைநூலை கற்று அறிந்தவர்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், மற்ற மக்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வேண்டும், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு உதாரணமாக முன்வைக்க வேண்டும். ஆனால் அவர்களோ எப்பொழுதும் தங்களுடைய சுயநலத்திற்காகவே செயல்பட்டதை இயேசு பார்க்கின்றார். அவருடைய செயல்கள் எல்லாம் எந்த விதத்திலும் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களாக இல்லை. மறைநூலை கற்று அறிந்ததன் நோக்கம் மற்றவர்களுக்கு அதை கற்பிக்க வேண்டும்,
தாங்கள் கற்பிப்பதை தாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அது வெளிப்படவே இல்லை. தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் தங்களுக்கு மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள் என்று சொல்கிறார். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்குகளை விரும்புகின்றார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களை பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள் என்று உச்சக்கட்டமாக இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். கைம்பெண்கள் என்றால் அவர்களுக்கு என்று யாரும் இல்லை என்பதனால் அவர்களுக்கு அநீதி இழைத்து அவர்களுக்கு இருக்கின்றவற்றையும் பிடுங்கிக் கொள்கின்ற மனநிலையை பெற்றுக் கொள்கின்றார்கள். இதெல்லாம் எவ்வளவு அநீதியான விஷயங்கள் என்பதை இயேசு சுட்டிக்காட்ட தவறவே இல்லை. மிக கடுமையான வார்த்தைகளில் அவர்களை சாடுகின்றார். ஆகவே நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக இவர்கள் நடிக்கின்றார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று சொல்லி தன்னுடைய குற்றச்சாட்டை மிக ஆழமாக பதிவு செய்கின்றார். கடுமையான தண்டனை தீர்ப்புக்குள் ஆளாவார்கள் என்று சொல்கிறார். இயேசு எப்பொழுதுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போன ஆளாக இல்லை. தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு எப்பொழுதுமே அவர் தயங்குவதே இல்லை. அப்படித்தான் மறைநூல் அறிஞர்களுடைய இத்தகைய தவறான மனப்போக்குகளை அவர் சுட்டி காட்டுகிறார், அவற்றை கண்டிக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம் என்றால் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்திலே இந்த நாட்களை வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இறை வார்த்தையை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நீ எடுத்து உரைக்க வேண்டும். வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். வாய்ப்பை நீங்களே தேடிக்கொண்டு இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கின்ற பொழுது எப்படி அதை செய்ய வேண்டும் என்று கேட்டால் கண்டித்து பேச வேண்டும் என்கிறார். கண்டித்து பேச வேண்டும். இரண்டாவது கடிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அறிவுரை கூற வேண்டும். நான்காவது மிகுந்த பொறுமையோடு கற்றுக் கொடுக்க வேண்டும். நான்கு விஷயங்களை முன்வைக்கிறார். எப்படி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று திமோத்தேயுக்கு பவுல் எடுத்து சொல்கிறார். ஆகவே கண்டித்து பேசுதலும் கடிந்து கொள்ளுதலும் நற்செய்தி அறிவிப்பதில் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றன. ஆகவே கண்டித்து பேசுதல் கடிந்து உரைத்தல் என்பது இயேசுவே செய்த விஷயங்கள் தான். அவர்தான் பரிசேயர்களையும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்தபொழுது அவர் இதையெல்லாம் அவர் செய்தார். அவருடைய தவறான மனப்பான்மைகளையும் மனப்போக்குகளையும் அவர் கண்டித்தார், கடிந்து பேசினார். அதே மனநிலையோடு நற்செய்தியை எடுத்துரைக்க வேண்டும் என்று பவுல் திமோத்தேயுக்கு அறிவுரை சொல்லுகின்றார். இந்த நற்செய்தியின் இரண்டாவது பகுதிக்கு வந்தோம் என்றால் ஒரு சாதாரண ஏழை கைம்பெண், அவள் வந்து இரண்டு செப்பு காசுகளை போட்டதை இயேசு மிகுந்த மகிழ்ச்சியோடும் மரியாதையோடும் அதை பார்க்கின்றார். இந்த பெண் இந்த காணிக்கை பெட்டிகளை காணிக்கை போட்ட எல்லாரையும் விட அதிகமாக போட்டாள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவளை பாராட்டுகின்றார். தன்னுடைய சீடர்களை அழைத்து அவரிடத்தில் சொல்லுகின்றார், இந்த பெண் தான் அதிகமான காணிக்கை கொடுத்தார். இரண்டால் மற்றவர்களும் தங்களிடம் இருந்த மிகுதியில் இருந்து கொடுத்தார்கள், ஆனால் இவளோ தன்னுடைய பிழைப்புக்கான அனைத்தையும் கொடுத்து விட்டார் என்று சொல்கின்றார். இரண்டு செப்பு காசுகள் என்பது அவருடைய வாழ்வாதாரம். அதை முழுவதுமாக கொடுக்கின்ற மனநிலை அவருக்கு இருந்தது. உண்மையாகவே அன்பார்ந்தவர்களே, நிறைய நேரங்களில் என்னுடைய அனுபவங்களில் நான் பார்க்கின்றேன், அதிகமாக இருக்கின்றவர்கள் அதிகமாக கொடுப்பதில்லை. ஏதோ விதிவிலக்காக ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஆனால் பொதுவான மனநிலை என்ன என்று கேட்டால் சாதாரண நிலையில் இருக்கின்றவர்கள் அவர்கள்தான் கடவுளுக்காக தாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையில் அதிகமாக இருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பாக ஒருவர் வந்தார், ஃபாதர் சந்தா கட்டணும் அப்படின்னு. ஏனென்றால் அவர் தெரியும், எனக்கு அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரியும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னம்மா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், ஆனால் கடவுளுக்கு கொடுக்குறதுல நம்ம குறையவே கூடாது ஃபாதர், அதனால் இந்த மாதம் சந்தாவை கட்டிட்டு போயிடலான்னு வந்தோம் ஃபாதர். உண்மையாகவே எனக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு விஷயம் தான் அது. சாதாரண நிலையில் கஷ்டத்தில் இருக்கின்றவர்கள் கூட அந்தந்த மாதத்தில் கடவுளுக்கு உரியதை நாம் கொடுத்து விட வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறாங்க. அவளுக்கும் வேலை இல்லை, கடவுளுக்கும் வேலை இல்லை என்ற சூழல் இருந்தாலும் கூட நான் ஏதோ என்னிடம் இருப்பதை நான் கடவுளுக்கு முதலில் கொடுத்து விட வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு மனநிலையை காட்டுகிறது. அதுதான் உண்மையாக கடவுள் மீது கொண்டிருக்கின்ற பற்றை காட்டி, யாரும் வெளிவேடத்திற்காகவோ மற்றவர்கள் முன்பாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ அல்ல, மாறாக உண்மையான மனநிலையுடன் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற பற்றோடு அதை செய்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னொரு இருக்கின்றார், அவர் அதிகமாகவே கொடுப்பார் எப்பொழுதுமே. ஆனால் எப்பொழுதுமே என்கிட்ட சொல்றது என்னன்னா, ஃபாதர் தயவுசெய்து என் பேர் எங்கேயுமே சொல்லாதீங்க, ஃபாதர் என் பேர் எங்கேயுமே சொல்லிடாதீங்க. அதிகமாக கொடுப்பார், கேட்கறதுக்கு முன்னாடி கொடுப்பார். நான் சொல்லுவேன், இல்லை சார் அதெல்லாம் வேணாம் ஃபாதர், தயவுசெய்து எங்கேயுமே என் பேரை சொல்லாதீங்க. ஒரு பெனஃபேக்டர் அப்படி சொல்கிறேங்க, யாரோ ஒரு ஒரு நபர் அப்படின்னு வச்சு ஒரு எக்ஸன் வச்சிங்களாம் ஃபாதர் அப்படின்னு.
இதுதான் நல்ல ஒரு மனநிலையாக இறைவனால் பாராட்டப்படுகின்றது. மறைநூல் அறிஞர்கள் கொண்டிருந்த மனநிலை அல்ல, மாறாக உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கின்றவர்கள், இறைவனுக்காக தங்களை முழுமையாக கொடுக்க வேண்டும் நினைக்கின்றவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய புகழுக்காகவோ பெயருக்காகவோ அதை செய்வதில்லை. அதைத்தான் அந்த கைம்பெண் செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆகவே இரண்டாவது பகுதியிலே தூய பவுல் சொல்கின்றார், அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்று சொல்கின்றார். இயேசு தன்னுடைய சீடர்களை வரவழைத்து இந்த விஷயத்தை சொல்லுகின்றார், பாருங்கள் இந்த பெண் தான் அதிகமாக கொடுத்தார் என்று பொறுமையோடு அவர்களை கற்றுக் கொடுக்கின்றார். எது எதை நீங்கள் மதிக்க வேண்டும், எதை நீங்கள் மதிப்பிட வேண்டும், எதை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்ற ஒரு சரியான புரிந்துணர்வை அவர்களுக்கு இயேசு கொடுக்கின்றார். வெளிவேடத்தோடு தெரிகின்றவர்களை பாராட்டுவதல்ல, யாரெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கின்றாரோ அவர்களை பாராட்டுவதல்ல, மாறாக உண்மையான உள்ளத்தோடு யார் ஆண்டவரிடம் வருகின்றார்களோ அவர்களைத்தான் பாராட்ட வேண்டும். உண்மையாகவே உள்ளத்திலிருந்து யார் கொடுக்கின்றார்களோ அவர்களைத்தான் பாராட்ட வேண்டும். நிறைய நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், உங்களுடைய வருவாயில் 1% ஆண்டவருக்கு கொடுங்கள். 1% ப்ரோட்டஸ்டன்ட் கோயிலெல்லாம் போனால் 10% கொடுக்குறாங்க, எல்லாம் தயாராக இருக்கிறார்கள், கொடுக்குறார்கள், அதுக்கெல்லாம் தேவையில்லை. கத்தோலிக்க திருச்சபையிலே இங்கே நம்முடைய பங்கிலே நீங்கள் 1% ஆண்டவருக்காக கொடுங்கள். அதை கொடுப்பதற்கு கூட நிறைய பேருக்கு மனசில்லை. 50,000, 60,000, 70,000 சம்பாதிக்கிறவங்க கூட 100 ரூபா மேலே சந்தா கொடுக்குறதே கிடையாது. சாதாரண மக்களும் அதை தான் கொடுக்குறார்கள், நல்ல நிலையில் இருக்கின்றவர்களும் 100 ரூபா தான் கட்டுறாங்க. உங்கள் சந்தா கொஞ்சம் உயர்த்தலாமே அப்படி சொன்னால், இருக்கட்டும் ஃபாதர் அப்புறம் பார்க்கலாம் ஃபாதர், அப்புறம் பார்க்கலாம் ஃபாதர், இன்னும் மனசு வரல, கொடுக்கறதுக்கு இன்னும் மனசு வரல. இப்படித்தான் இருக்கின்றார் நிறைய பேர். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியானது இயேசு சுட்டி காட்டுகின்ற இந்த நிகழ்ச்சியானது உண்மையாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே இந்த கைம்பெண் தனக்கான அனைத்தையும் கொடுத்தார் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். கடவுளுக்காக நாம் முதன்மையாக நடத்த கொடுக்க வேண்டும். எல்லோருக்கும் நான் சொல்கிறது தான், நீங்கள் சம்பளம் வாங்கின உடனேயே 200 ரூபாயை 500 ரூபாயை எடுத்து முதல்ல ஆண்டவருக்கு என்று வைத்து விட்டு மீதி ஏன் செலவு பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் செலவு பண்ணி முடிச்சிருப்பாரு. உங்களுக்கு கஷ்டம் ஃபாதர், இந்த மாதம் கஷ்டம் ஃபாதர், அடுத்த மாதம் கஷ்டம் ஃபாதர், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் சந்தா கட்டாதவங்களாக இருக்கிறாங்க. பங்கில் கடவுளுக்காக கொடுப்பதற்கு மனசே இல்லை. ஏன் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருக்குரிய முதல் எடுத்து வைத்து விட்டு பிறகு செலவு செய்ய வேண்டும் என்ற மனநிலை ஏன் நமக்கு வருவதில்லை? கடவுளை ஏன் நான் முதன்மையானவராக வைப்பதில்லை? கடவுளை ஏன் நான் முதன்மையாக தேடுவதில்லை? கடவுளுக்கு கொடுப்பதிலே நாம் ஏன் சுணக்கம் காட்டுகின்றோம்? கடவுளுக்கு கொடுப்பதிலே ஏன் அவ்வளவு தயக்கம் நமக்கு இருக்கின்றது என்று பல்வேறு விதமான வினாக்களை இன்று இந்த ஏழை கைம்பெண்ணின் உதாரணம் நமக்கு நம்மை கேட்க வைக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு சாதாரண கைம்பெண் தனக்கான வாழ்வாதாரத்தை முழுவதும் கொடுக்கின்ற அளவுக்கு சிறந்தவளாக இருந்தார் என்றால் நிச்சயமாக நாமும் கடவுளுக்கு சிறந்ததை கொடுக்க வேண்டும். கடவுளை முதன்மையானவராக வைக்க வேண்டும். சிறந்ததை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். நம்மை நாமே முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மனதோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மனநிலையை நாம் வளர்த்துக்கொள்ள தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். சகோதரிகளே, என்னுடையதும் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே இப்பழிப்பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்படவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச்சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையா உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நிரரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகனிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக மது மாண்பை வாண தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து அக்களித்துடன் பாடுவதாவது. தூயவர் 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 பான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சுவாமி, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தை இறைவா, இன்று தனது 78வது பிறந்த நாளை கொண்டாடி உமக்கு நன்றி செலுத்தி மகிழ்கின்றேன். பிலோமினால் ராயப்பன் என்பவரை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பானாண்டவரே, தொடர்ந்து உமது அருளையும் ஆசிரியையும் அவர் மீது நிறைவாக பொழிந்து அவரை நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். தனது 4வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற பி கிளாரிடம் என்னும் குழந்தையை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பானாண்டவரே, உம்முடைய அன்பு குழந்தையாக அவளை ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இன்று தங்களது 46வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து மக்கள் நன்றி செலுத்துகின்ற வி லூர்துசாமி, கே ராகினி என்னும் தம்பதியரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இத்தனை ஆண்டுகளாக நீர் அவர்களை அன்பிலும் அருளிலும் ஆசீர்வாதத்திலும் வாழச் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற அவர்களோடு இணைந்து நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உமது அருளும் ஆசீரும் அவர்களோடு இருக்கவும் அவர்கள் நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் அமைதியோடும் வாழச் செய்திட வேண்டுமாய் உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு ஜி ஆண்டனிதாஸ், ரெபேக்கா, வித்யாவதி, ராஜா பாதர், ஆண்டனி, வியாகம்மாள், காட்ஃப்ரின், டிடி பைலி, ஏலியா குட்டி பைலி, டிடி ரோசி என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திருளும். மேலும் உயிர் தழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தை ஜான் போஸ்கோ, மேலும் உமக்கு உகந்தவர்களாக இவ்வுலகில் வாழ்ந்த புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதிலர போற்ற பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே தேவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்து கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். சகாய அன்னை நாசிர், ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இறைவனின் தூய அன்னையே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் நெருக்கடி வேளைகளில் நாங்கள் மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை கண்ணோக்கியருளும். மாட்சி பொருந்திய மரியே, ஆசி நிரம்ப பெற்றவரே, அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் எங்களை எப்போதும் விடுவித்து காப்பாற்றியருளும். அனைவரையும் அரவணைக்கும் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். எம் கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவாம், வணக்கத்துக்குரிய கன்னிமரியாவின் ஆன்மாவையும் உடலையும் தூய ஆவியாரின் அருளால் உம் திருமகனுக்கு தகுதியான இல்லமாக விளங்க செய்தீரே. அந்த அன்னையின் புகழை கொண்டாடி மகிழ்கின்ற எங்களை அவரின் பரிந்துரையால் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் துன்பங்களிலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் விடுவித்தருளும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவராகிய இயேசு உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு உள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமீன். சகாய அன்னையின் மன்றாட்டால் அனைத்து தீமைகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டு இறை ஆசீர் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் தங்குவதாக. ஆமீன். ஆற்றலும் அன்பும் நிறைந்த இயேசுவை கையிலேந்தி எங்களுக்காக காத்திருக்கும் சகாய அன்னையே, எங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றி தாய்க்குரிய பாசத்தோடு எங்களை அரவணைப்பீராக. ஆமீன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார்,
உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமீன். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழச் சென்று வருவோம். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மவுசில்லா கண்ணியே மாதாவே உம்மே, நேசமில்லாதவர் நேசரே மாமா. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பவமற்றாய், ஆதி இல்லாதோரை மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்றுத்தந்தருளும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.